தந்தை மகன் துயாவியாரின் பெயராலே ஆமென். எல்லாவரமும் நிரம்பி ததும்பும் திவ்ய ஸ்பிரித்து சாந்துவே அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் இனிய ஸ்நேக தேவனே உலக இருளை அகற்றவும் பரலோக ஒளி தாருமே உலக இருளை அகற்றவுமது பரலோக ஒளி தாருமே உம்மை கண்டு தன்மை பெற நாதனே அருள் புரிகுவாய் எல்லாவரமும் அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் அடியோர் உள்ளத்தில் எழுந்தே வரும் இனிய ஸ்நேக தேவனே இறைவா உமது ஒளியை அனுப்புவீராக உலகம் மறுமலர்ச்சி பெற செய்வீராக மன்றாடுவோமாக எல்லாம் வல்ல இறைவா உமது தூய் ஆவியின் ஒளியால் உம் மக்களுக்கு அறிவூட்டினீர் அந்த ஆவியால் நாங்கள் நேர்மையானதை உணரவும் அவரது ஆற்றலை பெற்று என்றும் மகிழாருள் புரியும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆமென் மனத்துயர் மன்றாற்று என் இறைவாம் நன்மை நிறைந்தவர் நீர் அனைத்திற்கும் மேலாக அன்புக்கு உரியவரும் நீரே என் பாவங்களால் உம்மை மனம் நோக செய்து விட்டேன் ஆகவே நான் குற்றங்கள் பல செய்தேன் எனவும் நன்மைகள் பல செய்ய தவறினேன் எனவும் மனம் நொந்து வருந்துகிறேன் உமது அருள் துணையால் நான் மனம் திரும்பி இனிமேல் பாவம் செய்வதில்லை என்றும் பாவத்திற்கு ஏதுவான சூழ்நிலைகளை விட்டு விலகுவேன் என்றும் உறுதி கொண்டிருக்கிறேன் எங்கள் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளின் பயனாக இறைவா என் மேல் இரக்கமாயிரும் ஆமேன் நமது திருத்தந்தையின் கருத்துக்காகவும் இதோ இந்த ஆலயத்தில் இருக்கின்றவர்களுக்காகவும் மேலும் குடும்பங்களில் யாரெல்லாம் அமர்ந்து கொண்டு இந்த நவநாளை கண்டு கொள்கின்றார்களோ அவருடைய கருத்துக்கள் நிறைவேறும்படியாக மன்றாடுவோம் விண்ணுலை இருக்கிற எங்கள் தந்தையை உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக உமது திருவுள்ள விண்ணுலையில் நிறைவேறுவது போல மண்ணுலையிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க ஆண்டவரமுடனே பெங்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே உம்முடைய திருவாயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் சகாயான இடம் வேண்டுதல்கள் இறைவனுடைய பரிசுத்த மாதாவே உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம் எங்கள் தேவைகளில் நாங்கள் வேண்டிக் கொள்ளும் பொழுது நீர் பாராமுகமாயிராதே ஆசி பெற்றவளும் மோட்சவளுமாயிருக்கிற நித்திய கன்னிகையே அனைத்து ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும் ஆமேன் இடைவிடா சகாய அன்னையே உமது திருப்பெயர் எங்களில் நம்பிக்கையை தூண்ட ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும் எனது முழு இதயத்தோடு நான் கடவுளுக்கு அன்பும் சேவையும் செய்ய ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும் எனது ஜப வாழ்க்கையை நான் அலட்சியம் செய்யாமல் இருக்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும் கற்பு என்னும் புண்ணியத்துக்கு எதிராக எழும் சோதனைகளில் ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும் எனது பாவ பழக்கங்களை விட்டுவிட நான் ஆவலோடு உழைக்க ஓ அன்பான அன்னையே எனக்கு உதவி அருளும்
உலகத்தின் தீய போதனைகள், தீய நண்பர்கள், தீய திரைப்படங்கள், தீய புத்தகங்களை நான் தைரியமாக எதிர்க்க ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். திருவருள் சாதனங்களில் நான் அடிக்கடி பங்கு கொண்டு எனது கிறிஸ்தவ கடமையையும் எனது பதவியின் கடமையையும் நிறைவேற்ற ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் எல்லா சோதனைகளையும் மற்றும் துன்பங்களையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ள ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். எனது வாழ்வில் வரும் நோய்கள் மற்றும் வேதனைகள், ஏழ்மை மற்றும் துயரங்களிலேயும் ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். ஒவ்வொரு நாளும் எனது மனமாற்றத்திற்கு ஒருபோதும் தயங்காமல் இருக்க ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். உமக்கு நான் என்றும் என்றென்றும் அன்பு செய்து ஊழியம் செய்யவும் உமது உதவியை கெஞ்சி கேட்கவும் ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். மற்றவர்களும் உம்மை அன்பு செய்து உமக்கு ஊழியம் புரியவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் அவர்களை வழி நடத்த ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். எனது சாவு நெருங்கி நான் இவ்வுலகை விட்டு பிரிந்து முடிவில்லா வாழ்வுக்கு செல்கையில் ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். எனது கடைசி நேரம், எனது கடைசி மூச்சின் போது என்னை நீ பாதுகாக்க ஓ அன்பான நன்னையே எனக்கு உதவி அருளும். இயேசு கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இடைவிடா தூய சகாய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. விண்ணக தந்தையே, தூய கன்னியான புனித மரியாவை எல்லா அருட்கொடைகளாலும் அலங்கரித்து உமது திருக்குமாரனை பெற்று அமதூற்றி வளர்க்கும் தாயாக நித்தியம் தொட்டு தெரிந்து கொண்டீரே. அந்த உத்தம தாய் எங்களுக்காக மன்றாடி கேட்கும் விண்ணப்பங்களை நாங்கள் அடைந்து வறுமை, பிணி போன்ற துன்பங்களிலிருந்து பாதுகாக்கப்படுவோமாக. அத்தாயின் வழியாக ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் பெற்றவர்களாய் தூய்மையில் வழி நடந்து விண்ணக வாழ்வினை பெற்றுக்கொள்ள அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். விண்ணப்பங்கள். குடும்பத்தில் நல்ல ஆரோக்கியமும் உதவியும் தரும்படியாக இறைவனிடத்தில் ஒருவர் மன்றாடுகின்றார்கள். நல்ல உடல்நலம் கிடைக்கும்படியாக ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கின்றார்கள். நல்ல உடல்நலம் கிடைப்பதற்காகவும் நல்ல ஒரு வேலை, அதாவது சக்சஸ் இன் எம்எஸ் இன் சிஎஸ், இதில் கிடைக்க ஜெபிக்கின்றார்கள், வேண்டிக் கொள்ளுகின்றார்கள். மேலும் கொரோனா தொற்றிலிருந்து குணம் பெற ஒருவர் ஜெபிக்கின்றார். கேன்சர் நல்ல முறையில் குணமடையும்படியாக ஒருவர் வேண்டுகின்றார். நிலமானது நல்ல முறையில் எந்த ஒரு வழக்கும் இல்லாமல் கைக்கு வரும்படியாக ஒருவர் வேண்டுகின்றார். ஒருவருக்கு அறுவை சிகிச்சையானது நல்ல முறையில் நடக்க ஒருவர் ஜெபிக்கின்றார். ஒருவர் நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் என வேண்டிக் கொள்ளுகின்றார். ஒருவருக்கு பல வேலைகளில் இருந்தும் மற்றும் உடல் உள்ள சுகமானது நலம் பெற வேண்டும் என்றும் ஒருவர் ஜெபிக்கின்றார். இன்னொருவர் ஒரு வீடு வாங்குவதற்காக ஜெபிக்கின்றார். இன்னொருவர் லண்டனில் ஓனர்ஷிப்பாக ஒருவர் ஜெபிக்கின்றார். ஒருவர் குடும்பத்தில் அமைதிக்காக ஜெபிக்கின்றார். இன்னொருவர் எல்லா கெட்ட பழக்கங்களில் இருந்து விடுபட ஒருவர் ஜெபிக்கின்றார். சகாய அன்னையினுடைய பாதத்திலே நன்றி அறிதலாக, நல்ல முறையில் வேலை கிடைத்ததற்கு நன்றியாகவும், ஒரு புதிய வீடு கிடைத்ததற்காகவும், நல்ல முறையில் உடல்நலம் இருந்ததற்காகவும், குடும்பத்தில் அமைதியும் ஆண்டவருடைய ஆறுதலும் கிடைத்ததற்காகவும், உடல் வலியானது வயிற்று வலி நல்ல முறையில் நடைபெற்றதற்காகவும், அதாவது வயிற்றில் இருக்கின்ற அந்த ஸ்கேன் செய்த பொழுது அவர்களுக்கு நல்ல முறையில் நடந்ததற்காக அன்னைக்கு நன்றியாக சொல்லுகின்றார்கள். மேலும் ஒரு அருமையான குழந்தையை சகாய அன்னையின் மூலம் பெற்றுக்கொண்டதற்காக நன்றி சொல்லுகின்றார்கள். அன்னையின் மூலமாக கிடைத்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக ஒருவர் தெரிவித்துக் கொள்கின்றார். இன்னொருவர் தன்னுடைய தொழிலில் நல்ல முறையில் முன்னேற்றம் அடைய வேண்டும் எனவும் அது நல்ல முறையில் நடைபெற்று கொண்டிருப்பதற்காகவும் அன்னைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றார்.
இன்னொருவர் உடல் நலம் நல்ல முறையில் வாழ்வானது அமைய வரத ஒருவர் நன்றி செலுத்துகின்றாரும். வெளிநாட்டில் ஸ்டாம்ப் ஆனதற்காக நன்றி தெரிவித்துக் கொள்ளுகின்றார் ஒருவரும். ஒருவருக்கு 12 ஆண்டுகள் கழித்து இரட்டை குழந்தைகள் பிறந்ததற்காக சகாய அன்னைக்கு நன்றி அறிதலாக தெரிவித்துக் கொள்ளுகின்றார்கள். எல்லா நோயிலிருந்து விடுபட்டதற்காக ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகின்றார். இதோ இந்த அருமையான வேளையிலே நாமும் நமது இடைவிடா சகாய அன்னையினுடைய பாதத்தில் இருக்கின்றோம். அன்னையானவள் யாரெல்லாம் வீட்டில் அமர்ந்து கொண்டு இந்த கொரோனா தொற்றினால் பாதித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்களை கண்ணோக்கும்படியாகவும் அன்னையினுடைய ஆசிரையும் அருளையும் நாம் ஒவ்வொரு நாளும் பெற்று நாம் நல்ல முறையில் வாழும்படியாகவும் வேண்டுவோம், ஜபிப்போம். நவநாள் ஜபம். இடைவிடா சகாய மாதாவே, உமது உதவியை தேடி உம்மிடம் இரக்கத்தின் மாதாவே, என் பேரில் இரக்கமாயிரும், நீர் பாவிகளின் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிருக்கிறீர் என்று எல்லோரும் சொல்ல கேள்விப்படுகிறேன். என் அடைக்கலமும் நம்பிக்கையுமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் சிநேகத்தை முன்னிட்டு உமக்குரிய ஊழியனாக ஒப்பு கொடுக்கிறேன். என்னை கை தூக்கி ரட்சியும் சர்வ வல்லமை உள்ள கடவுள், தமது இரக்கத்தால் உம்மிடம் நான் இந்த நம்பிக்கை கொள்ளும்படி செய்ததற்கு ஸ்தோத்திரமும் நன்றியும் செலுத்துகிறேன். இந்த நம்பிக்கை என் நித்திய இரட்சணியத்தின் அறிகுறியாகும். உமது உதவியை தேடாததால் கடந்த காலத்தில் நான் பாவத்தில் மூழ்கினது மெய்தான். உமது உதவியால் வெற்றி அடைவேன் என்று நான் அறிவேன். உமது உதவியை தேடினால் நீர் எனக்கு உதவி செய்வீர் என்பதையும் அறிவேன். ஆனால் ஆபத்து சமயத்தில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்ததால் என் ஆத்துமத்தை இழந்து விடுவேனோ என்று பயப்படுகிறேன். ஆகையால் உம்மை நான் கேட்பதும் என் முழு ஆத்ம ஆவலுடன் உம்மை கெஞ்சி கேட்பதும் என்னவென்றால், நரகம் என்னை தாக்கும் போதெல்லாம் உம்மிடம் ஓடி வந்து உம்மை நோக்கி, ஓ இடையுடா சகாய மாதாவே, எனக்கு உதவி செய்யும் என்று சொல்வேனாக. ஆமென். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவள் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசிர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இடைவிடா சகாய மாதாவே, உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசிர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவேட்டின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். ஓ இடைவிடா சகாய தாயே, சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம். வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்பருமாயிருப்பவர் நீரே, உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒழிப்பதாக. முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக. உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தார்கள். நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம். நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம். இடைவிடா சகாய தாயே, இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளை எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும். சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும். உம்மோடும் உம் திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஓ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது தாயாகிய மரியாளின் அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே. அவருடைய தாய்க்குரிய சலுகையை தேடுகிற நாங்கள் உமது ரட்சணத்தின் பேறு பலன்களை நித்தியத்திற்கும் அனுபவிக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
செய்திலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு நிக்கோதேமிடம் கூறியது, தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல, தம் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார். அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை, ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர். ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை. ஒளி உலகிற்கு வந்ததும் தம் செயல்கள் தீயனவாய் இருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே மிகுதியாய் தேடினர். ஏது கிறிஸ்துவின் உமக்கு புகழ். இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை, இடைவிடா சகாய அன்னையின் அன்பு பக்தர்களை, நம் அனைவரையும் அன்னையானவள் ஆசீர்வதிக்கும்படியாக மன்றாடுவோம், வேண்டுவோம், விரஞ்சுவோம். ஏனெனில் அன்னையினுடைய அடைக்கலமும் நம்பிக்கையும் நமக்கு என்றுமே தேவைப்படுகின்றது. ஆண்டவரை நாம் விட்டு தொலைவில் செல்லும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை திரும்பி வர ஆசைப்படுகின்றார். நம்மளுடைய குற்றம் குறைகளிலிருந்து நாம் விடுபட்டு ஆண்டவரை தேடி வர அவர் காத்து கொண்டிருக்கின்றார். இது அன்று மரியாவும் மற்ற சீடர்களும் கூடி ஜெபித்து கொண்டிருந்த பொழுது தூய ஆவியார் பிளவு கொண்ட நெருப்பு நா வடிவத்தில் அவர்கள் மீது வந்து இறங்கினார். உடனே அவர்கள் துணிவு பெற்று இயேசுவை அறிக்கையிட்டனர். இயேசு விட்டு சென்ற அந்த பணியை செய்து தன் உயிரையும் ஈந்தார்கள். இன்று கிறிஸ்தவம் உலகெங்கும் வேரூன்றி இருக்கின்றது.
ஆவியானவரின் கொடைகள் நம் ஒவ்வொருவருக்கும் தேவையாகவே இருக்கின்றது. அந்த ஆவியாரின் கொடைகளை நாம் பெறும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களை நாம் எதிர்பார்க்கின்றோம், ஏற்படுத்துகின்றோம். அந்த மாற்றங்களில் இருந்து நாம் ஒரு நாளும் தவறி போகாமல் இருக்க வேண்டும் என்பது அன்னையினுடைய சித்தமாக இருக்கின்றது. எனவே அந்த அன்னையினுடைய பாதத்திலே நாம் வேண்டுவோம், இறைஞ்சுவோம். ஏனெனில் அன்னையானவள் கருணை நிறைந்தவளாக, கருணை நிறைந்தவளே அம்மா, கனிவை கொடுப்பவளே, பரிந்து பேசுபவளே, என் சகாய மாமரியே, பாவமின்றி பிறந்தவளே, பாவியருக்கு மாதிரியாக இருந்தவளே, ஆண்டவருக்கு பணிந்தவளே, பாவம் செய்த இம்மானிடருக்கு உன் மகனை கொடுத்தவளே, எங்கள் அனைவரையும் வழித்துணையாய் வாருமம்மா. உன் பாதங்களை தேடி வந்திருக்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று நாம் அன்னையிடத்தில் வேண்டுவோம், இறைஞ்சுவோம். ஏனெனில் துன்பத்தின் மத்தியில் ஒரு மணிக்குரல் கேட்கின்றது, அழுகையின் மத்தியில் ஒரு அன்பு குரலானது ஒலிக்கின்றது, சுமைகளுக்கு மத்தியில் ஒரு சொந்த குரல் ஒலிக்கின்றது, வேதனையின் மத்தியில் ஒரு வேண்டுதல் குரல் எழுகின்றது. எனக்காக அன்று, மாறாக நாம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த குரலானது ஒலித்து கொண்டே இருக்கின்றது. நாம் அனைவரும் இன்று குடும்பத்தில், நம்மளுடைய சமுதாயத்தில் வீழ்ச்சியினால் தள்ளாடப்படுகின்றோம், தடுமாறுகின்றோம், தவிக்கின்றோம், விழுகின்றோம், தவறுகின்றோம். ஆனால் ஆண்டவரே, என் மீட்பு நீரே, என் சொந்தம் என்று நாம் சொல்லும் பொழுது நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பேணி காத்து வழி நடத்துகின்றார். நாம் இன்று மனம் உடைந்தவர்களுக்காகவும், உள்ளம் தவிப்போருக்கு ஆறுதலாகவும், சோர்ந்து போன பாதங்களுக்காகவும், தடுமாறும் மனநிலையை உடையவர்களுக்காகவும் இயேசுவின் வழியில் பணி செய்ய அழைப்பு விடுக்கின்றார். நம் ஒவ்வொருவரின் வாழ்வையும் வரலாறாக மாற்றுவோம். கிடைப்பதில் மகிழ்ச்சியும் இருப்பதில் திருப்தியும் நம் அனைவரின் வாழ்வில் நிம்மதியும் அவசியம். இந்த உலகில் முடிவு என்பது எதுவுமே இல்லை, மாறாக எல்லாம் ஒரு ஆரம்பமே. காட்டு மூங்கில் பாட்டு பாடும் புள்ளங்குழலாச்சு, அன்புக்கு உறவு இல்லை, பாசத்துக்கு பருவம் இல்லை, இன்று என்பது மட்டுமே உண்மை. நம்பிக்கை உண்டு நம் ஒவ்வொருவரின் கைகளிலே, நம்பிக்கை மட்டுமே நல்லது, அதில் எல்லோருக்கும் வாழ்வு உள்ளது. நாம் அனைவரும் இயேசுவின் பணியை செய்ய அழைக்கப்பட்டிருக்கின்றோம். திரு அவையோடு சேர்ந்து வாழ்விழந்தோர் வாழ்ந்திட வழியாகவும், வலிமையற்றோர் வலிமை பெறவும், நலம் இழந்தோர் நலமேற்று மகிழவும், நலிவடைந்தோர் நிமிரவும் நாம் நம்மையை கருவியாக்குவோம். இருளின் மீது ஒளியையும், மரணத்தின் மீது வாழ்வையும், தீமையின் மீது நன்மையையும், கொரோனா தொற்று கிருமியின் கோர பிடியிலிருந்து நாம் ஒவ்வொருவரும் விடுபடவும் வேண்டுவோம், இறைஞ்சுவோம். வாழ்வு என்பது இறைவனின் கொடை, நம்பிக்கை என்பது வலிமை உள்ளது, மரணத்தை விட அன்பு வலிமையானது. நாம் அனைவரும் இறைவனின் பிள்ளைகள். நம் இன்ப துன்பங்களை இயல்பு நிலையில் சமமாக நிறுத்த வேண்டும். என் வாழ்வில் ஆதாரம் நீயே என்று அன்னையிடம் பக்தி கொள்வோம். அப்பொழுது நம் இதயம் புதுமைகளை காணும், மற்றவர் மேல் அன்பு செய்ய தூண்டும். எதற்கும் பயப்படாமல் புதிய சமூகத்தை உருவாக்குவோம், நல்லதை செய்வோம். உண்மையாக, நேர்மையாக, பொறுப்புடன் மற்றும் உதவும் கரங்களை கொள்வோம். உலகை மாற்றுப்பாதையில் அழைத்து செல்வோம். நமது அன்னையானவள் நம் ஒவ்வொருவருக்கும் துணையாக நிற்கின்றாள். அன்னை மரியாளின் இயேசு கிறிஸ்து இவர்களின் நற்செயல்களை அன்பில் தொடங்கி விருந்தோம்பலில் வளர்த்த வளர்ச்சியின் எழுச்சியை நோக்கி நம்முடைய பயணமாக இருக்க வேண்டும். நமது வாழ்வில் பொய்யான செயல்களை களைந்து மெய்யான நற்செயல்களில் மேன்மை பெறுவோம். அன்னை மரியாள் தாயின் வடிவாய், சக்தியின் உருவாய், வழிபாட்டின் கருவியாய் இருப்பது போல நாமும் அன்னையை நமதாக்கிக் கொள்வோம். அன்னையினுடைய பாதத்தில் நம்மை நாமே சமர்ப்பிப்போம். ஆமென்.
மிகவும் இரக்கமுள்ள தாயே, தூய கன்னிமரியே, உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி பரிவோடு மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியர்களுக்கு அரசியான கன்னியே, அடைக்கலம் தரும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை அண்டி வருகிறேன். பாவியாகிய நான் உம் திருமுன் துயரத்தோடு உமது இரக்கத்திற்காக காத்து நிற்கிறேன். மனு உருவான திருமகனின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் கேட்டருள்விராக. ஆமேன். இதோ இந்த அருமையான வேலையிலையும் ஆண்டவராகி கடவுள் நம்மோடு இருக்கின்றார். அவரை உற்று நோக்குவோம். அவரிடத்தில் நம்மளுடைய குடும்பங்களையும் இந்த நாட்டையும் இந்த பங்கையும் யாரெல்லாம் பணி செய்கின்றார்களோ கடவுளுக்காகவும் மக்களுக்காகவும் நல்லதை செய்யும்படி ஆக வேண்டுவோம். ஏனெனில் கடவுள் ஒருவரே நம் ஒவ்வொருவரையும் பார்ப்பவராகவும் காப்பவராகவும் இருந்து கொண்டிருக்கின்றார். எனவே அந்த வல்லமையுள்ள கடவுள் நம்மளுடைய நாட்டையும் நம்மளுடைய குடும்பங்களையும் நம்மையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறஞ்சுவோம் என்று ஆடுவோம். நோயாளிகளை ஆசீர்வதித்தல் ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் அவரே, ஆண்டவரின் மன்றாட்டை கேட்டருளும். எனது கூக்குரல் உம்மிடம் வருவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மான்மாவோடும் இருப்பாராக. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய மக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. ஆமென். இடைவிடா சகாய அன்னையின் வேண்டுதலால் தந்தை மகன் தூய ஆவியாரின் அருளும் ஆசீரும் உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தாயே மகாமரி இந்த
வேண்டும் சகாயம் தேடினோ தாயே மகாமரி உலக மேத்திசையும் மார்க்கள் போற்றி புகழவும் உமற்புத பட முன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவீ தாயே மகாமரி இன்றும் சகாயம் தேடினோ தாயே மகாமரி மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம் பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக புதிய நியம முறைகள் வருக புலன்களாலே மனிதனிதனை அறிய இயலாம் குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும் மையோடு வலிமை வாழ்த்தேயாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் நீதுவே மன்றாடுவோமாக இறைவா இந்த வியப்புக்குரிய சரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றேன் உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே
அருள் நிறை தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி அவர் தம் திரு அன்பை போற்றி அருள் நிறை தூய ஆவி போற்றி அவர் தம் திரு ஞானம் போற்றி அருள் நிறை அன்னை மரியால் போற்றி அவர் தம் திரு தூய்மை போற்றி அருள் நிறை சூசை முனியும் போற்றி அவர் தம் திருவாய்மை போற்றி அருள் நிறை தூதரமலர் போற்றி அவர் தம் திரு சேவை போற்றி அருள் நிறை தேவ தேவன் போற்றி அவர் தம் திருநாமம் போற்றி நமக்கு உண்டு சொன்னபடி உயிர் எழுந்தார் சொல்றவராம் நம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்றவராம் நம் இயேசு அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவராம் நம் இயேசு கிறிஸ்து உயிர்த்ததினால் நாமும் உயிர்த்தெழுவோம் ஆண்டவர் வருகை சீக்கிரமந்து அபிஷேகம் பெற்று காத்திருப்போம் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவராம் நம் இயேசு சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவராம் நம் இயேசு அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார் அல்லேலூயா ஆனந்தமே அன்பர் இயேசு உயிர்த்தெழுந்தார் சொன்னபடி உயிர்த்தெழுந்தார் சொல்தவராம் இயேசு தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்